Hello lovely brothers and sisters, welcome back to my channel. Welcome to this video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 1v1 M79 மட்டும் வச்சு விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து சில தடங்கள்னால வீடியோ போட முடியல சரியா. அதுக்கப்புறம் போட்ட வீடியோவும் லைவ் மட்டுமே நிறைய நாள் போட்டுருந்தனால மிஸ் பண்ணிட்டேன், அந்த கமெண்ட்டை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சேலஞ்ச் போட்டேன் சொல்லி என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு 1v1 போட்டேன். ஸோ அதில் வந்து ரெண்டு பேரும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே மேட்சை டிஃபீட் ஆகிருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நிறையா தப்பு பண்ணி ரெண்டு பேருமே மொக்க வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கெத்தான வீடியோ வந்து இந்த இன்னும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்குள்ளே இதே 1v1 M79 சேலஞ்ச் வச்சு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, என்னடா எப்பயுமே சண்டேயில் வந்து நல்லா கெத்தாக ஒரு கில் வாண்டேஜ் போடுவேன் இல்லைனா போடாமல் இருப்பேன் அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கேண்டா இவ்வளோ முக்கியமான வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லி சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நடந்தது. ஸோ இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ப்ராக்டிஸ் இல்லை, அவனும் கிரேசி மோடில் வந்து நிறைய மேட்ச் விளாண்டதில்லை, நானும் விளாண்டதில்லை. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளோக்கு இந்த M79 வந்து அவ்வளோக்கு விளாட தெரியாது M79 வச்சு. ஏன்னா நானும் ரேங்க் மேட்ச்சில் கூட நான் வந்து M79 வச்சு அவ்வளோக்கு விளாட மாட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு M79 வச்சு தெரியாது, அவ்வளோக்கு கேம் ப்ளே நான் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மொதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், எனிமி பார்க்காம அதாவது என் ஃப்ரெண்டை பார்க்காம போயிட்டு நேராக போய் மண்டியை காட்டினோடனே அவன் ஒரே டீலில் பிறந்து விட்டான். அதே மாதிரி ரெண்டாவது மேட்ச்சில் வந்து அவன் க்ளோ வாலுக்குள்ளே அந்த பாம் கண்ணை விட்டுட்டு டெத் ஆகிட்டான். ஸோ டிஃபீட் ஆகிட்டான் அவனும். ஸோ 1-1 இருக்குது லீடிங், யாரும் லீடிங் இல்லை. ஸோ 1-1 இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிடுவேன், அவன் டேமேஜ் பண்ணிட்டான், நான் வந்து கிறுக்கு பையனாட்டம் குறியை வந்து அந்த வீட்டு மேலே வச்சுட்டு அடித்தேன். ஸோ அதில் 100 குறைஞ்சிது, அவன் கரெக்டாக அடிக்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. ஸோ அவன் 100 குறைச்சான், கரெக்டாக நானே குறைச்சி 100 குறைஞ்சி போச்சு, 200 குறைஞ்சி டேட் செத்தே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா M79 வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு பழக்கம் இல்லை, நான் M79 தொடவே மாட்டேன் எப்பயுமே. ஸோ எந்த மேட்ச்லேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் வந்து ஒரு இது வரைக்கும் எத்தனை 100 வீடியோக்கு மேலே போட்டேன், ஒரு வீடியோவில் கூட நான் M79 யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு வந்து பாம் கண்ணே சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஜோட்டா கேரக்டரும் வாங்கலை, ஜோட்டா கேரக்டரும் வாங்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகேவா, இப்போ வந்து அவன் வந்து எண்ணெய் அடிக்கிறது இல்லாமல் குறி வந்து அந்த செவரு மாதிரி இருக்கிற செவரில் வச்சு அவன் டெத் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மிஸ்டேக்ஸ் பண்ணி டெத் ஆகிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் தோத்துட்டேன். ஸோ டிஃபீட்டான மேட்ச் ஏன்டா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, சரி நம்ம மிஸ்டேக் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி போடுறேன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு மேட்ச் விளையாடும்போது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை தைரியமாக உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒன்று நான் வந்து குறைஞ்செல்லாம் போயிட மாட்டேன். இந்த ஒரு மேட்ச் வந்து நான் தோத்துட்டு அதை வந்து பெருமையாக வீடியோ போடுறதுனால நான் குறைஞ்செல்லாம் போக மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு நம்ம டிஃபீட்டாகி அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்குறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், கீழே விழுந்துட்டேன். நான் வந்து எப்பயுமே பேக்கில் ஜம்ப் பண்ணி அடிப்பேன். ஸோ அதனால் மேலே வந்து அடிக்கும்போது அந்த போயிட்டு 100 குறைச்சிருச்சு. ஸோ நான் பேக் எப்பயும் அழுத்துறதுனால தெரியாமல் பேக் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து கீழே விழுந்து அப்படியே 100 போயிடுச்சு. ஸோ 100-100-200 போய் டெத் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்கு. 3 மேட்ச்சுமே நானே மிஸ்டேக் பண்ணி அவனுக்கு விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்துட்டுனா தெரியாமல் விட்டு கொடுத்து தான் நான் வேணும்னே விட மாட்டேன். ஓகேவா, இப்போ வந்து டேமேஜ் ஒரு 29. ஓகே ஓகே, சூப்பராக ராஜான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே அவன் அடித்து முடிச்சுட்டான். எப்படி ரெண்டு பாம்பு அடித்தானா என்னன்னு தெரில, ஒரு பாம்பு தான் அடித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் டக்குன்னு டெத்லேயே கிடக்குறேன். எப்படின்னு எனக்குன்னு தெரில, பக்கா இல்லை எனக்கு நெட் ப்ராப்ளமானு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு லேக் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ லேக்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் கடைசியில். ஸோ பார்க்கலாம், இது வந்து ஸ்பெஷல் ஹைலைட்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் அந்த இடத்த மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம் போச்சு. ஸோ அவ்வளோ வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து அவள் செம்ம லீடிங்கில் இருக்கான், 4 மேட்ச்சு. ஸோ நானும் குளோவல் கிட்ட அடிக்கிறேன் சரின்னு பார்த்தா அவன் கரெக்டாக நான் அடிக்கிற இடத்துல வந்து நின்றுட்டான். ஓகே 187, அவனே ஏற்கனவே ஹெல்மெட் கொஞ்சம் குறைச்சிட்ருப்பான் போல். ஸோ இந்த மேட்ச் தான் வந்து ரொம்ப லாங்காக போவோம், வேறு லெவல் இருக்கும் இந்த மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சைடு குளோவல் இருக்குது, சரி அந்த சைடு போனான் பார்த்தா இவன் ட்ரிக்காக அந்த சைடு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து அவர் 80 குறைச்சாச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் மோக்கம் எடுத்துகிட்டு போவேன், எப்பயுமே கிளாஷ் போட போனான்.
ஸோ அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மோக்கோ வச்சு இந்த மேட்ச்சில். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கு வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் நான் நிறைய மேட்ச் ஜெயிக்கிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஐடியா. ஓகே இப்போ மேலே போயிட்டான், நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அடித்தேன். ஆனால் வந்து அவனுக்கு அடி உள்ள எனக்கு அடி உழுந்து டெத் ஆகிட்டேன். ஸோ பட் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஓகே ஓகே இப்போ வந்து அவன் அஞ்சு லீடிங்கில் இருக்கான், இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவன் வந்து விக்ட்ரி எடுத்துருவான். ஸோ எப்படி அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கண்காணிக்கிறேன். ஐயோப்பா வெறித்தனமாக கண்காணிச்சு. ஆனால் எங்கேருந்து அடித்தானே தெரியல, ஆனால் அடியை மட்டும் நல்லா விழுகுது. சரி சோழமுத்தான் இங்கேருந்து அடித்து முடிச்சு விட்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் நல்லா கவர் எடுத்துக்கிட்டேன். சரி அவனும் மேலேருந்து கீழே கவர் வந்து எடுத்துக்கிட்டான். சரி அவனும் நம்ம வழியிலேயே வரான்னு சொல்லிட்டு பாம்பு கன் எடுத்து விட்டு விட்டு விட்டுட்டு இருப்பேன் பாருங்கள் எத்தனை பாம்பு விட்றேன்னு சொல்லிட்டு. நானும் விட்டா அந்த மலைக்கே போய் அடிக்குது. ஸோ வேறு லெவலு, அவ்வளோ தூரம் அடிக்கிறேன் நான் பாம்பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி அடியே உருவலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அங்கே வந்துட்டான். ஸோ அங்கே வந்து அதை பார்த்துட்டேன். ஸோ அவனும் இந்த அடிக்கிறான் நான் அவ்வளோதான் வேறு லெவலில். நூறு நூற்றிட்டு குறைஞ்சிச்சு, 176 என்னமோ குறைஞ்சிச்சு, மறுபடியும் போட்டேன் டேமேஜ் உருவில. சரி மோக்கோ நம்ம கூட தான் இருக்குல்ல, சரி போவோம் மோக்கோவை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட 108 ஒரு 20 இருந்துருக்கும் போல. சரி நானும் அடித்தேன், அவனுக்கு 20 குறைஞ்சிது, எனக்கு 200 குறைச்சி விட்டான். ஆனால் வந்து அவன் தான் டெத்தானா, ஏன்னா அவனுக்கு 20 இருந்துச்சு ஹெச்பி. ஸோ இந்த மேட்ச்சில் தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவேன், அதனால் நான் தோத்தே போயிடுவேன். கஷ்டப்பட்டு 4 மேட்ச் அவனுக்கு டஃப் கொடுத்து, அதுவும் நான் 3 மேட்ச் நான் விட்டு கொடுத்தனால தான் டெத்தாயிருப்பேன். ஸோ அந்த மேட்ச் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தானா இந்நேரம் வந்து, அதாவது தெரியாமல் மிஸ்டேக்னால விட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அது விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என் மிஸ்டேக்னால நான் வந்து மேட்சை கை விட்டேன். ஸோ இதே மாதிரி நல்ல மேட்சோட இந்த மேட்சை வந்து மறுபடியும் போட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.